இதுதான் ராமு மற்றும் ராமுவின் ஆரோக்கியமான வயல். ராமுவுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. இல்லை இல்லை, விளைச்சல் பிரச்சனை இல்லை, வண்டி பிரச்சனை வந்துவிட்டது. இப்பொழுது இருப்பது நன்றாக மற்றும் பயனுள்ளதாக இருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு ட்ராலி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று ட்ராலி, ட்ரக், லாரி, கண்டெய்னர் என எதுவும் போதவில்லை. இப்படித்தான் ஆகும். அதாவது வயலில் சிஞ்சென்டாவின் வர்டாகோ பயன்படுத்தும் போது. சரிப்பா, ஆனால் இந்த வர்டாகோ என்றால் என்ன? வர்டாகோ இது ஒரு புதிய தொழில்நுட்பம். இது நெல் பயிர்களை தண்டு துளைப்பானிடமிருந்து காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் அதிக நாற்றுகளை வளரச் செய்கிறது. அதிக நாற்றுகள் என்றால் அதிக கதிர்கள், அப்படியானால் அதிக விளைச்சல், மற்றும் இத்துடன் பயிர்களில் ஒரு புது பொலிவை உண்டாக்குகிறது. மற்றும் வர்டாகோ பயிர், நிலம் மற்றும் இதை தெளிப்பவர் என அனைத்துக்கும் முழு பாதுகாப்பு. இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் வர்டாகோ பயன்படுத்தும் முறை என்ன? வர்டாகோவின் அளவு ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ. பயன்படுத்தும் முறை, இதை 10 கிலோ மணலில் அல்லது உரத்தில் பயன்படுத்தலாம். உரமாக இருந்தால் முதலில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்துக் கொள்ளவும், பின் 2.5 கிலோ வர்டாகோவை அதில் கலக்கவும். இதனால் நன்றாக மற்றும் ஒரே சீராக கலந்துவிடும். பின் வயலில் தெளித்து விடவும். வயலில் தண்ணீர் இருக்க வேண்டியது மிக அவசியம். வர்டாகோ தெளிக்கும் முன்னர் மற்றும் தெளித்த பின்னர் குறைந்தபட்சம் 3-4 நாட்களுக்கு வயலில் தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளவும். பிறகு பாருங்கள் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் பொலிவை. வர்டாகோ பயிர்களின் வேர்களை உறுதிப்படுத்துகிறது மற்றும் பயிர்களை வேகமாக வளரச் செய்கிறது. வர்டாகோ பயிர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. வர்டாகோ வழங்குகிறது சிறந்த பாதுகாப்பு, ஆரோக்கியமான பயிர் மற்றும் அதிக சாகுபடி. அதனால் சகோதரர்களே, வர்டாகோவை பயன்படுத்துங்கள். ட்ராலிக்கு மேல் ட்ராலி, ட்ராலிக்கு மேல் ட்ராலி விளைச்சலை அதிகமாக்குங்கள். பாதுகாப்பும் உண்டு, சக்தியும் உண்டு வர்டாகோவில் மட்டும்.